அப்படியே கண்மூடிச்சிட்டாங்க. இப்ப பரவாயில்லையம்மா, கையில வலி இல்லையே. பரவாயில்லம்மா. பாத்துமா, இந்தம்மா இந்த ஜூஸ குடி. வேண்டா. குடிமா. டாக்டர் உங்க கையில இருக்க காயத்துக்கு பயப்பட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மருந்து மாத்திரை கொடுத்திருக்காங்க, அத நீங்க ரெண்டு நாள் சாப்பிட்டா போதும், காயம் சீக்கிரம் ஆறிடும். அம்மாடி ரொம்ப நன்றிமா. எதுக்குமா? என் புள்ள உசுர காப்பாத்தினதுக்கு. நேத்து மட்டும் நீ இல்லனா அம்புடுதான் என்னால கற்பனை பண்ணி கூட பாக்க முடியலம்மா. என் பாண்டி இன்னைக்கு நல்லா இருக்கான அதுக்கு நீதாமா காரணம். பாண்டி இல்லம்மா, சஞ்சீவ். சஞ்சீவ் எங்க? என்ன ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கம்மா? சஞ்சீவ் எங்க? அண்ணன் வெளியே போயிருக்கு, இப்ப வந்துருவாரு. அபி, நீ எங்களுக்கு உதவியும் பண்ற, அதே நேரத்துல நாங்க சொல்றது புரிஞ்சுக்கிறவோ மாட்டேங்கிற. பாண்டியால உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு பயந்து ராசாத்திய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா. நீ ராசாத்தி கிட்ட பாண்டி தலையில இருக்கிற காயத்துக்கு கீழே விழுந்ததுதான் காரணம்னு சொன்னியாமே. பாண்டி தலையில இருக்கிற காயத்துக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். பாண்டிக்கு சின்ன பிள்ளையில அவன் தலையில அடிபட்டப்ப அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்த்தப்ப டாக்டர் கொடுத்த சீட்டு பாருமா. இத பார்த்த பிறவாச்சும் நாங்க சொல்றத நம்பு. ஏன் மயம் பாண்டி வேற, ஓம் புருஷன் வேற, நல்ல பிள்ளையா வேற இருக்க, தேவையில்லாம இங்க வந்து கஷ்டப்படுற. நீ உன் ஊருக்கு கிளம்பு. என் மவன் சும்மாவே சாராயம் குடிப்பான், சண்டித்தனம் பண்ணுவான். நீ வந்ததுக்கு பிறகு ரொம்ப குடிக்கிறான், ரொம்ப கோவப்படுறான். அவன் கோவத்துல உன்னை ஏதாச்சும் பண்ணிருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிரு. எனக்கு காயம் பட்டதும் அத பார்த்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட கட்டு போட்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு ஆதாரங்கள் காட்டினாலும் நான் நம்ப மாட்டேன். ஒரு ஆம்பளைய பத்தி பெத்த அம்மாக்கு தெரியாத விஷயம் கூட கட்டின பொண்டாட்டிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. சஞ்சீவ் விடுற மூச்சு காத்தோட மனம் வரைக்கும் எல்லாமே தெரியும். உங்க கூட இருக்கிறது ஏன் சஞ்சீவ் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இல்ல அந்த சாமியே வந்து பாண்டி சஞ்சீவ் இல்லன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஏன் சஞ்சீவ் ஒரு நாள் உண்மையெல்லாம் புரிஞ்சுகிட்டு என்ன ஏத்துப்பான். அப்போ உங்க எல்லாருக்கும் நானும் வயிற்றுல இருக்கிற என் குழந்தைய சொல்றது உண்மை புரியும். இலவு காத்த கிளி மாதிரி பழுக்கவே முடியாத காய் பழுக்கும்னு நீ காத்துக்கிட்டு கிடக்க. நீ எவ்வளவு காத்திருந்தாலும் அந்த காய் பழுக்காது. வெடிச்சு பஞ்சாத்தான் வரும்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. இல்லாத விஷயத்தை நீ இருக்குன்னு நம்புற. இதுக்கு மேல என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா.
உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குமா. ஏ ஸ்ரீஜா, எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன்? இந்த போட்டோவை காட்டி இந்த பாண்டி எப்படி எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கான்னு அந்த கடையில விசாரி. ஏன் ஸ்ரீஜா? மா, சஞ்சீவ் மலையில இருந்து விழுந்து செத்து 1 இயர் ஆக போகுது. சப்போஸ் இந்த பாண்டி தான் சஞ்சீவா இருந்தா கண்டிப்பா சஞ்சீவ் இந்த ஊருக்குள்ள வந்து 1 இயர் தான் இருக்கும். ஒருவேளை பாண்டி 1 இயருக்கு மேல இந்த ஊர்ல இருக்கான்னு சொன்னாங்கன்னா கன்ஃபார்மா பாண்டியும் சஞ்சீவும் வேற வேற ஆளுதான். ஹபீதா லூசு மாதிரி பாண்டிய சஞ்சீவனை நம்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கரெக்ட் கரெக்ட். சரி, அந்த போட்டோ கொடு, நான் போய் விசாரிக்கிறேன். அண்ணாச்சி சொல்லுங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறவன உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே புரியலையே. சரி, வேற யாருக்கிட்டயாவது விசாரிக்கலாம். சார், இந்த பாண்டி உங்க ஸ்கூல்ல தான் படிச்சானா? ஆமாமா, பாண்டி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சான். நான் தான் அவனுக்கு வாத்தியாரு. அந்த பைய சரியாவே படிக்க மாட்டாமா. எப்ப பார்த்தாலும் எந்த பயல்களையாவது வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாமா. ஒரே அடிதடி கலாட்டானதாமா செஞ்சிட்டு இருப்பான். பாண்டி காவாளி பையாத்தா. அவனுக்கு 2 வயசா இருக்கும் போது அவன் அப்பா அவனுக்கு காது குத்தின காலத்துல இருந்தே அவன் எனக்கு தெரியும். சரிமா, சரி நாங்க வரோம். இந்த ஊருக்காரங்களாம் சொல்றத வச்சு பார்த்தா பாண்டியும் சஞ்சீவும் வேற வேறதான். ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரி அபிதா லூசுத்தனமா பாண்டிய சஞ்சீவ்னு நினைச்சுகிட்டு இருக்கா. நாம இந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டியதுதான். எதுக்குமா நம்ம ஊருக்கு போக போறோம்? நம்ம இங்கதான் இருக்க போறோம். அதான் பாண்டி வேற சஞ்சீவ் வேறன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? மா, நாம இருக்கணும். அந்த அபி இந்த பாண்டிய சஞ்சீவ்னு நினைச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பாண்டி ரவுடி பையன் வேற. இந்த அபி குடுக்கற டார்ச்சருக்கு இந்த பாண்டி எப்பவாவது அந்த அபிய கொன்னுடுவான். இந்த பாண்டி கையால அபி சாகுறத பார்த்து சந்தோஷப்படணும். ஊரை விட்டு போக கூடாது. ஓ, நீ அப்படி சொல்றியா ஸ்ரீஜா? அப்போ நம்ம கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். அபி பாண்டி கையால சாகறத பார்த்து ரசிக்க போறோம். அபி வரா சத்தி. உங்களுக்கு கையில அடிபட்டு இருக்கல, நீங்க எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்க? அதான் உங்களுக்கு சாப்பாடும் டாக்டர் உங்களை சாப்பிட சொன்ன மாத்திரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடுலாம் எதுக்குறா சத்தி? நானே பாத்துக்கிறேன். என் அண்ணன் பாண்டிய காப்பாத்த போய் தானே உங்களுக்கு கையில அடிபட்டது. எப்படி நான் கண்டுக்காம இருக்க முடியும்? வந்து சாப்பிடுங்க. என்ன இங்க இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க? நான் பரிமாற சாப்பாட நீங்க சாப்பிடாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க. சரி வாங்க.
நீங்க என்ன பண்ற? இல்லனா அது வந்து என்ன வந்து போய் என் கையில அடிபட்டிருக்கல அத எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா சஞ்சீவ். ஏய் நீ மேன அப்படி கூப்ட ஏன் சஞ்சீவ் இப்படி பேசுற? ஏய் நிறுத்து உன் நாடகத்தை. சும்மா நீ என் பொஞ்சாதின்னு சொல்லி ஏன் என்கிட்ட நாடகம் ஆடுறன்னு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது. என் விரோதிங்க யாரோ உனக்கு பணம் கொடுத்து உன்கிட்ட உன்னை எனக்கு பொஞ்சாதியா நடிக்க தானே சொன்னாங்க. நீ அவங்க கிட்ட வாங்கின பணத்துக்காக நடிச்சிட்டு இருக்க அவ்வளவுதானே? பயப்படாத, இதுக்கெல்லாம் உன எதுவும் பண்ண மாட்டேன். பணத்துக்காக நானும் நிறைய ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்த உங்களுக்கு நான் பண்ணது இப்ப எனக்கு நடக்குது அவ்வளவுதான். நீ பண்ணதெல்லாம் நான் சகஜமாவே எடுத்துக்கிட்டேன். உன்கிட்ட என்னோட விரோதிங்க உன்னை என் பொஞ்சாதையா நடிக்க சொல்லி உனக்கு என்ன ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா? பட் அவனுக்கு 50,000 ரூபாய் தரேன். இந்த பணத்தை வாங்கிட்டு ஒழுங்க ஊரை விட்டே போயிடு. எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்ல புரியா இல்லையா? நல்லா தானே இருந்த சஞ்சீவ், ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம யோசிக்கிற? ஒரு பொண்ணு காசுக்காக என்ன வேணாலும் செய்வா, ஆனா தன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இன்னொருத்தனை அப்பான்னு மட்டும் சொல்ல மாட்டா. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீதான் ஒரு நாள் நீயே புரிஞ்சுப்ப. ஹலோ, நான் வக்கீல் கருப்பு பேசணும் பாட்டி. தெரியுது, சொல்லி தொலையும். சொல்லி தொலையுமா? என்ன மரியாதை குறையுது. சரி பரவாயில்ல. பாண்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீ அடிச்சதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அதான் இந்த இன்ஸ்பெக்டர் மச்சான். ஆமா, நம்ம கேஸ எங்க அவன் ஹைகோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருவானோ பயந்துட்டே இருந்தவன். ஆனா அவன் வக்கீல் கிட்ட கேஸ மேல்முறையீடு பண்ண வேண்டாம் சொல்லி வாபஸ் வாங்க சொல்லிருக்கான். சொல்லிட்டானா? நம்ம மேல இருக்கிற பயம் தான்ல, எப்படி கோர்ட்டுக்கு போவான்? உன் மேல பயமா? அதெல்லாம் இல்லவ. அவனுக்கு கமிஷனரே உதவி பண்றாரு, தெரியல உனக்கு? அப்புறம் எதுக்குல மேல்முறையீடு பண்ணல? அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உன்னை தன்னோட புருஷன் சாட்சி சொல்லி உன்னை காப்பாத்தி விட்டுச்சுல்ல, அந்த பொண்ணு பேர் கூட அபி. அபி, அந்த பொண்ணுதான் நீ அடிச்சவன் வீட்டுக்கு போய் அவனையும் அவன் பொண்டாட்டியும் பார்த்து பேசி உனக்காக மன்னிப்பும் கேட்டு நீ அடிச்சவனுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தை இத்தோட முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டு இருக்கான். நானும் நீ அடிச்சவங்க கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு ட்ரை பண்ண, ஆனா அவன் ஒத்துக்கவே இல்லவ. அந்த பொண்ணு என்ன பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்சான்னு எனக்கும் புரியல. இங்க பாரு, அந்த அபி பொண்ணு மட்டும் இல்லன்னு வச்சுக்க, நீ உள்ள போறத யாராலையும் தடுத்திருக்க முடியாது. இத சொல்லத்தான் பாண்டி போன் பண்ண. சரி வச்சிரவா. அபி காசுக்காக தான் இங்க வந்து நடிக்கிறான்னா எதுக்கு அடிச்சவன்ட்ட 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்தி விடணும்? அபி, நீங்க பேசின பேச்சுக்கு
எங்க என் அண்ணன் உன்னை அடிச்சிருவானோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா போன் வந்ததும் உங்களை அடிக்காம எதுவுமே பேசாம போயிட்டான். அதான் ஏனே தெரியல. ராசாத்தி, அம்மா இந்த மருந்து வாங்கிட்டு வந்துருமா. அம்மா அங்க உட்கார்ந்துருக்க. ஆ சரிம்மா. மருந்தெல்லாம் வாங்கிட்டேம்மா? ஆ வாங்கிட்டம்மா. அம்மா அங்க பாரு, அபி வந்திருக்காங்க. மேடம் அபின்றது டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க. அம்மா அபி செக்அப்க்கு வந்திருக்காங்க போல. ராசாத்தி, அபிய பத்தி நாம தெரிஞ்சுக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குடி. என்னமா சொல்ற? ஆமாண்டி, அபி நம்ம பாண்டிய புருஷன் சொல்லிட்டு இருக்கால, அவ ஏன் அப்படி சொல்றான்னு நாம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அபி டாக்டர் கிட்ட பேசுறத அவளுக்கு தெரியாம நாம கேக்கலாம். அபி அவளை பத்தின விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லுவாள்ல, அத வச்சு அபி யாருன்னு அவளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இல்ல ராசாத்தி, ரொம்ப யோசிக்காத. நாம அபிய பத்தி தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் அவ விஷயத்துல நாம ஒரு முடிவு எடுக்க முடியும். சரிம்மா வா. டாக்டர், டாக்டர், என் குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா. குழந்தை கால அசைக்குது பாருங்களே. ஆமா, இனி அடிக்கடி உங்க குழந்தை கைய கால அசைக்கும், திரும்பும். ஓகே டாக்டர். உங்க குழந்தை மெச்சூர் ஆயிடுச்சுமா, அதனால இனிமே ஆக்டிவா தான் இருக்கும். செக்அப் முடிஞ்சிருச்சுமா? நீங்க எழுந்திருங்க. இட்ஸ் ஓகே. அபி, உங்களுக்கு டெலிவரி டேட் நெக்ஸ்ட் மந்த்ல வந்துரும். சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கொடுக்கற மெடிசன் எல்லாம் கரெக்டா டைத்துக்கு எடுத்துக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க வர்க் பண்ண கூடாது. எப்பவும் துணைக்கு யாரையாவது ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. சரி டாக்டர். அம்மா, உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? சஞ்சீவ் டாக்டர். அவரை கூப்பிடுங்க. வந்திருக்காரு அவரு? யாரும் என் கூட வரல டாக்டர், நான் தனியா தான் வந்தேன். என்னமா சொல்றீங்க? நிறமாச கர்ப்பிணி நீங்க தனியா வந்திருக்கீங்க? ஏன் உங்க ஹஸ்பண்ட் எங்க போனாரு? அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதான் நான் தனியா வந்தேன். வெளியூர் போயிருக்கானா? கேட்டியால, அபி புருஷன் வெளியூர்ல இருக்கானா?
வெளியூர் போயிருக்காரா? என்னமா இவ்வளவு கேர்லெஸா பேசுறீங்க நீங்க? குழந்தையை விட உங்க ஹஸ்பண்டுக்கு வேலைதான் முக்கியமா? இல்ல டாக்டர், நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. அவரு ரொம்ப நல்லவரு. 100 ஜென்மம் புண்ணியம் பண்ணா கூட எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நானும் என் குழந்தையும் இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சஞ்சீவ் என்ன ரொம்ப நல்ல பாசமா பாத்துப்பாரு டாக்டர். அவர் எங்களை விட்டு பிரிஞ்சதே இல்ல. என் நேரம் சஞ்சீவ் என் கண்ணெதிரில இருந்தா கூட அவரு என்னை விட்டு தனியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அம்மா, அபி வேற யாரையும் சொல்லலமா, புருஷன் நம்ம அண்ணனை தான் சொல்றாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் டாக்டர். சஞ்சீவ் திரும்ப என் கூட வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்.